மார்க்கெட் ஓப்பன் ஆன 3 நிமிஷத்தில் செல் கால் வருது, ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமான்னு கால்ஸ் சிக்னல் மாதிரி ஜென்ரேட் ஆகும். இப்போ நமக்கு செல் கால் செல் சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணுங்கள், செல் அட் 48 240 அப்படின்னு சொல்லிட்டு கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன்ஸ் இருக்குது, மேலே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதம் ஒரு 21st பார்க்குறோம். கரெக்டாக ஒரு டியூஸ்டே மார்க்கெட், நேற்று மார்க்கெட் ஆக்சுவலி லீவாக இருந்துச்சு. ஸோ டியூஸ்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 3 நிமிஷம் கழித்து நமக்கு இந்த கால் கிடச்சிச்சு. இது வந்து ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும், இது பேங்க் நிஃப்டியில் பார்க்குறோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இருக்க ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டே வரும். ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இமீடியட்டாக கால்ஸ் சிக்னல் மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த சிக்னல் இந்த கால்ஸ் இந்த என்ட்ரிஸை யூஸ் பண்ணி நம்ம மேனுவல் ட்ரேடிங் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங் மாதிரியும் பண்ணிக்க முடியும். நம்ம கிடைச்ச கால் அடுத்து ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஆரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. கரெக்டாக ஒரு 10 o'clock கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட் இறங்கிட்டே வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ 48 240 வந்தது 48 119, அதாவது 120 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆரட், 100 பாயிண்ட் மேலே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.